தாஜ்மஹால் ஆக்ராவில் செய்கிறதுக்கு முன்னாடி எங்கே செஞ்சாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் மட்டும் இல்லை, நிறைய பேரால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதோட பதில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த அளவு யோசிக்கிறதான ஒரு தன்மை நம்மக்கிட்ட இல்லை. நானே சொல்கிறேன், ஆக்ராவில் தாஜ்மஹால் செய்கிறதுக்கு முன்னாடி அவரோட மனசில் அந்த தாஜ்மஹாலை அவர் செஞ்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு நினைவு கூட செய்யணும், உலகிலேயே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கல்லால் செய்யணும், இந்த இடத்துல செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு தாஜ்மஹாலை அழகாக அவரோட மனசில் முதல்ல அவர் செஞ்சுருப்பார், கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற அதே தாஜ்மஹாலை தான் ஆக்ராவில் அவர் செஞ்சுருப்பார். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொன்னேன். இந்த மாதிரி தான் ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், எந்த ஒரு கண்டுபிடிப்பு, எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் முத முதல்ல அந்த விஷயத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம மனசுக்குள்ளாடி இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் ஒரு இராணுவ வீரன், இல்லை ஒரு போலீஸ்காரர், இல்லை ஒரு இன்ஜினியர், டாக்டர், எந்த ஒரு துறையில் ஒரு சாதனை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை பற்றினதான ஒரு முழு படம், ஒரு முழு வரைபடம், ஃபுல் ஸ்ட்ரக்சர், ஒரு பிக்சர் வந்து உங்கள் மனசில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் உங்களால் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு இராணுவ வீரன் ஆகணும் அப்படின்னு ஆசைன்னா, இராணுவ வீரன் எப்படி ஆகிறது, அவங்களோட டியூட்டி என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தில் அச்சீவ் பண்ண முடியும். நான் இதை வந்து மிலிட்ரிக்காரங்களை மட்டும் சொல்ல, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்தில் ஃபுல் நாலேஜை வந்து வந்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து சாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நிஜின் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.